நான்கு மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து அமைச்சர்கள், உயரதிகாரிகள், நிவாரணப் பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் சென்னையில் இன்று காலை முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். மிக்ஜாம் புயல் மழை பாதிப்புகள் தென் மாவட்டங்களில் அதிக கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவிக்க கோரி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். மழைநீர் அகற்றும் பணி நிறைவடைந்ததால் நெல்லை வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சேவை சீரானது. தெற்கு ரயில்வேயின் அறிவிப்பால் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு ஊருக்கு செல்லும் நெல்லை மாவட்ட மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளை ஆய்வு செய்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மர்ம நபர்களால் இரண்டு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி, நெல்லையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்காசியில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்கு மாவட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட டெல்லியில் இருந்து விமானம் மூலம் தமிழகம் வந்து ஒன்றிய குழு இன்று ஆய்வு நடத்துகிறது. நெல்லையிலிருந்து சென்னை, எழும்பூரிலிருந்து நெல்லை இடையே இன்று இயக்கப்பட இருந்த வந்தே பாரத் ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருச்செந்தூரிலிருந்து சென்னைக்கு எழும்பூர் விளைவு ரயில் இன்று கோவில்பட்டியில் இருந்து புறப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் பாதித்த திருச்செந்தூர் ரயில் நிலையத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதால் இன்று ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் மழைநீரால் பாதிக்கப்பட்டு வெளியே வர முடியாமல் இருக்கும் மக்களுக்கு அவசரகால வாட்ஸ்அப் எண் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மக்கள் குறைகளை முகநூல் பக்கத்திலும் எக்ஸ்தளத்திலும் தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.